பிள்ளையான் அவர்கள் கூறிய கருத்து உண்மையிலே ஒரு பாரதூரமான கருத்து. பிரிந்து வந்த பிறகு அவருக்கு என்னத்துக்கு ஆயுதம் தேவைப்பட்டது? இடைக்காலங்களிலே பல கொலைகள் இடம்பெற்றது. அவ இது ஏபிஆர் வழங்கிய ஆயுதத்தால் நடந்ததா அல்லது என்ன பிரச்சனை என்பதை இதில் யாராய் ஒன்று, இந்த ஆயுதங்கள் யாருக்காக பயன்படுத்தப்பட்டது அல்ல யாருக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டது என்றால் ஏபிஆர் அவருக்கு சென்று ஆயுதம் கேட்டபடியால் தான் அவர் வழங்கியிருக்க வேண்டும். அவை இதில் இது தரப்பையும் தீர விசாரிக்க வேண்டும். தரப்பில் இயக்கத்தை விட்டு பிரிந்ததின் பிற்பாடு நான் எதுவித இதிலையும் ஈடுபடாமல் நான் எனது பாட்டில் இந்தியாவுக்கு சென்று ஒதுங்கியிருந்தேன் என்றால் இந்த யுத்தத்தில் ஈடுபடக்கூடாது என்பதற்காக. ஆகவே தற்பொழுது பிள்ளையான் அவர்கள் கூறிய கருத்து உண்மையிலே ஒரு பாரதூரமான கருத்து. பிரிந்து வந்த பிறகு அவருக்கு என்னத்துக்கு ஆயுதம் தேவைப்பட்டது? ஏபிஎனரிடம் அவருக்கு சென்று ஆயுதம் கேட்டபடியால் தான் அவர் வழங்கியிருக்க வேண்டும். அவை இதில் இது தரப்பையும் தீர விசாரிக்க வேண்டும் என்றால் இந்த ஆயுதங்கள் யாருக்காக பயன்படுத்தப்பட்டது அல்ல யாருக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டது என்றால் இடைக்காலங்களிலே பல கொலைகள் இடம்பெற்றது. யோசப்பராஜன் உட்பட ரவிராஜ் உட்பட நிறைய கொலைகள் இடம்பெற்றது. ஆகவே இது ஏபிஆர் வழங்கிய ஆயுதத்தால் நடந்ததா அல்லது என்ன பிரச்சனை என்பதை இதில் யாராய் வேண்டும். ஏனென்றால் பிரிந்து சென்ற பிற்பாடு நான் ஒருவரையும் நான் ஊக்கப்படுத்தவில்லை, ஆயுத போராட்டத்தில் ஈடுபடுங்கள் என்று. அவ்வாறான சந்தர்ப்பத்தில் இராஜாங்க அமைச்சர் ஒரு பொறுப்பு வாய்ந்த அமைச்சில் இருந்து கொண்டு இவ்வாறான கருத்தை கூறியிருப்பது என்பது உண்மையிலே தீர விசாரிக்க வேண்டியது.